Hi friends, welcome to Prabhu M YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் உள்ள கண்டோன்மென்ட் போர்டுல அருமையான சூப்பரான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ அத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம தற்போது வீடியோக்குள் போகலாம். சோ பாத்தீங்க அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணிருக்காங்க. சோ இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 15 மே 2020. சோ இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சோ வாங்க நாம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ கைஸ் இது அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இது பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள கண்டோன்மென்ட் போர்டுல இருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். சோ இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட், இது பர்மனன்ட் ஜாப்ல வந்து கிடையாது. சோ எத்தனை வேகன்ஸி பாத்தீங்கன்னா 1 வேகன்ஸி வந்து கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 50,000 வந்து தராங்க. சோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். சோ இல்ல ஏதோ ஒன்று முடிச்சிருக்கணும், அல்லது எம்எஸ்சி ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி ல ஐடி வந்து முடிச்சிருக்கணும், அல்லது எம்சிஏ வித் சர்டிபிகேஷன் இன் லினக்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 3 முதல் 5 வருடத்திற்குள் அனுபவம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா, சோ உங்களுடைய பயோடேட்டா அதுக்கு தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் அட்ரஸ் செஞ்சு சென்னை அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். சோ என்னைக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா 15/5/2020 அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்க வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இமெயிலுக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இந்த இமெயில் ஐடிக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க பயோடேட்டால. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. சோ அதற்கான இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ், இமெயிலுக்கு வந்து தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துக்குங்க. வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.